ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல். நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்தி சைட் டிஷ் வந்து வெந்தயக்கறியை வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து சப்பாத்தி போடுறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து கசூரி மேத்தி, இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது காய்ஞ்ச வெந்தயக்கறிங்க. இது அதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். பட்டர் உருக்கி வச்சுருக்குங்க, அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த பட்டர் நல்லா உருக்கி சப்பாத்தி போடுறப்ப போட்டு உருக்கி ஊற்றி செய்யுங்க. கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரியே செய்யுங்க நீங்கள். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சி எடுத்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா கூட நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி கூட ஊற்றி சுடலாங்க. பட்டர் தான் போடணும்னு இல்லை. நம்ம பட்டர் போட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பட்டர் சேர்த்து சொன்னேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மாவு பிசைவுலேயே வந்து நம்ம லைட்டாக ஜீரகம், இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி தழை இருந்தால் கூட நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓமம் போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்தியில் எது வேணால் போட்டு நம்ம பிசைஞ்சி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட் வரும். அந்த மாதிரி பாலக்கீரை இருக்குல்லங்க, அந்த பாலக்கீரை கூட இட்லி ஆனத்தில் வச்சு அவிச்சு அதையும் நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சி அதையும் போட்டு நம்ம வந்து சப்பாத்தியாக செய்யலாம். அந்த கீரையாக சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கூட பண்ணி சப்பாத்தியில் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த கீரையை கூட வதக்கி சேர்த்துக்கலாங்க. வெந்தயக்கீரையை கூட நான் பச்சையாக வச்சுருக்கேன். அந்த வெந்தயக்கீரையை கூட சேர்த்துக்கலாம் மாவு பிசையும் போது. இதை இப்படியே இருக்கட்டுங்க, நல்லா ஊறட்டும். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் நல்லா மூடி விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. நான் ஊறுறது கூட நம்ம வந்து இந்த வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சப்ஜி பண்ணிக்கலாங்க. இதை வச்சு தான் நான் ஒரு சப்ஜி மாதிரி பண்ண போகிறேன். நல்லா இதை க்ளீன் பண்ணி ஆஞ்சி க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். நல்லா சுத்தப்படுத்திட்டேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயமும் தக்காளியும் சமமாக எடுத்துக்கோங்க, எடுத்துக்கலாங்க சமமாக. பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணிக்கங்க. நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காஷ்மீரி மிளகாய் வந்து நாங்கள் ரெண்டு மிளகாய் எடுத்துக்கலாம், காஷ்மீரி மிளகாய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொறிக்கிட்டோம் ஜீரகம். இது வந்து ஜீரகம் போட்டு செஞ்சாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க. நல்லா கலர் மாறணும், ப்ரௌனாக நல்லா ப்ரௌன் வரணும். அப்போ தான் அந்த பூண்டோட டேஸ்ட் வந்து வேறு அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த சப்ஜி நம்ம வந்து எப்பயும் வதக்குற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இது நல்லாவே வதங்கி கலர் மாறணும். இங்கே பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக கலர் மாறிடுது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் போட்டு நல்லா அந்த வெங்காயமும் நல்லா ப்ரௌனாக வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நான் இந்த காஷ்மீர் மிளகாவும் போட்டுட்டேன். வெங்காயமும் நல்லா இதிலே இந்த பூண்டு வதங்கின அளவுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கணும், வதங்கணும். வெங்காயமும் அந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் தான் இப்போ வந்து கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா அதுலேயே வதங்கிட்டோங்க. நல்லா தக்காளியும் வதங்கிட்டோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிற வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம். கீரை போட்டு கீரை நல்லா அதுலேயே வதங்கிட்டோங்க.
நல்லா வதங்கணும். நல்லா எந்த அளவு சுருண்டு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து அதில் கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும், அது இல்லாமல் இருக்கும் வந்துடுங்க. அதனால் நல்லாவே வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து இந்த கீரைகள் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு கட்டி வேணுமோ, நீங்கள் பெரிய கட்டாக தான் நிறையா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கட்டு தாங்க வாங்கினேன், அதில் வந்து நான் கொஞ்சம் குழம்பு வச்சேன், கார குழம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். மீதி இருந்தது தான் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி போடலாம், அது அது வந்து கட்டி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய வேணாலும் ஒரு ஒரு கட்டு கூட சேர்த்துறேன், இந்த அளவுக்கு சின்ன கட்டுக்கீரை தாங்க நான் அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அவங்க சேர்த்துக்கலாம். இந்த கீரை பிள்ளைங்க கூட ஒரு சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டு இந்த சப்ஜி மாதிரி பண்ணி வச்சு பண்ணி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அது என்னன்னே தெரியாது. இப்போ அவ்வளோ கீரை போட மாதிரி தான் இருக்குது, கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கிட்டு வந்து கொஞ்சமாக ஆகிட்டு பாருங்கள். நிறைய கீரை போட்ட மாதிரி இருந்தது, இது நல்லா அப்படியே வதங்கிட்டோங்க. இதில் வந்து நம்ம ஒரு கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்கணும், அதை அரைச்சி அரைச்சிட்டு ஊற்றுறதை பார்க்கலாம். இப்போ கிரேவிக்கு ஊற்றுறதுக்கு அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அது வந்து ரெண்டு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் பொட்டுக்கடலுக்கு பதில் கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன், நீங்கள் கடலை மாவு சேர்த்து செய்யலாம். போட்டு அந்த மல்லாட்டை எள்ளு பொட்டுக்கடலை போட்டோம்ல, அதை நல்லா பேஸ்ட்டாக அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துணும். அந்த அளவுக்கு பாருங்க, குறை குறை இல்லாமல் நல்லா மழமழனை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு இந்த கீரை போட்டு நல்லா வதங்கி எடுத்துங்க. பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நல்லா காரத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கரம் மசாலா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன், ஒரு முக்கால் டீஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூன்லேயே முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிடுறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு திக்காக வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி விட்டு பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம். நம்ம இதை ஊற்றணும் கிளறி விட்டுனே இருக்கணுங்க, அடி பிடிச்சிக்கும். அது வந்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ ஜார் அலசி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தையுமே அதை தொட்டு சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. இப்போ வந்து அந்த எள்ளு நம்ம பொட்டுக்கடலையும் பச்சையாக தான் அரைச்சிருக்குங்க, அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம், இது பேஸ்ட்டு அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றி அதுவும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும், கொதிக்கிட்டோம் மூடி விட்டுடலாம். இப்போ எல்லா சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சிங்க, குருமா ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம வெந்தய கீரை சப்ஜியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.